அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது, ஏற்கனவே பல முறை எங்கள் தரப்பில் சொல்லப்பட்டது, அது ஒரு கட்சியே இல்லை, ஒரு குழு. குறிப்பாக சொல்லப்பட்டோம்னா இன்னும் சொன்னால் லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லலாம். அது பழமொழி கூட ஒன்று சொல்வார்கள், கழுதை தேய்ந்து கட்டெரும்பாய் கட்டெரும்பு சிற்றெரும்பாய். இன்றைக்கு அந்த சிற்றெரும்பு காணாமல் போய்விட்டது. எனவே கடலில் கரைத்த பெருங்காயம் போல இன்றைக்கு அமமுகவினுடைய நிலை பரிதாப நிலையாகிவிட்டது. எனவே தான் நேற்றும் சரி இன்றும் சரி எல்லோருமே பிரிந்து சென்ற ஒரு சில நம்முடைய அன்பு சகோதரர்கள், அவர்கள் வந்து அமமுகவிலிருந்து திரும்பவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொள்வது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வரவேற்கு தகுந்த ஒரு நிகழ்ச்சி. அதுவும் பல பேர் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனவே இன்னும் நிறைய பேர் வருவதற்கிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று மட்டும், ஒரு ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் என்று அவர் வாய்க்கிலேயே சொன்னார். ஆனால் பொதுவாகவே அவரே வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட்டிய கூட்டத்திலே ஸ்லீப்பர் செல் வந்து அவருடைய அந்த இயக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லி அவரே இப்போ சொல்லிட்டார். இப்போ போகிறவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து அமமுகவை பொறுத்தவரை அவர் வழி நடத்துவதற்கு தயாராக இல்லை என்பது தான் அவருடைய அந்த பேச்சும் செயலும் காட்டுகின்றது. எனவே நம்முடைய அருமை சகோதரர்கள், புரட்சி தலைவர் மீது பக்தி கொண்டவர்கள், அம்மா மீது பக்தியும் பாசமும் கொண்டவர்கள் உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்பி தங்களுடைய கழக கடமையை ஆற்றி புரட்சி தலைவரும் அம்மாவும் அடையாளம் காட்டிவிட்டு சென்ற அந்த தீய சக்தியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்கின்ற வகையிலே நம்முடைய இருபெரும் தலைவருடைய எண்ணம், அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே ஒரு சில சகோதரர்கள் திரும்பி வந்து கழகத்திற்கு அருமணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விடுதலை குறித்து சஞ்சய் தத் அவர்களுக்கு விடுதலை செய்தது போல என்னையும் எங்களையும் எங்கள் விடுதலை பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. மாநில அரசே முடிவு செய்ய அதிகாரம் இருக்கிறது, சஞ்சய் தத்துக்கு வந்து மாநில அரசே முடிவு செய்து விடுதலை செஞ்சுருக்காங்க, அதே போல் எங்களையும் விடுதலை செய்ய வேண்டும், ஆளுநரை காரணம் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்கு. இல்லை இல்லை, இப்போது ஒரு கான்ஸ்டியூஷன் படி எந்த ஒரு உத்தரவும் வந்து ஆளுநர் தான் பிறப்பிக்கணும் அரசியலமைப்பு சட்டப்படி. எனவே அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுதுன்னு சொன்னால் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஆளுநர் தான் அரசமைப்பினுடைய தலைவர். எனவே அந்த அடிப்படையில் வந்து மாநில அரசு இப்போத்தோல அதில் உடன்பாடு உண்டு, அவர் ஏழு பேரும் வந்து விடுதலை செய்யணுன்றது, அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் எப்போதுமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து உச்சநீதிமன்றம் மாநில அரசு முடிவு செய்யலாம் சொன்னோடனே ஞாயிற்றுக்கிழமையே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே அமைச்சரவை கூடி ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் அந்த முடிவை வந்து ஆளுநரிடத்தில் வந்து அனுப்புகிறார்கள் ஒரே நாள் அனுப்பியிருக்காங்க. ஸோ எங்களுடைய வேகத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ அரசை பொறுத்தவரையில் வந்து நிச்சயமாக வந்து அவர்கள் ஏழு பேரும் வந்து அம்மா வந்து எப்படி சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினார்களோ அந்த தீர்மானத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற வகையில் வந்து நாங்கள் அமைச்சரவை கூட்டி தீர்மானம் எது முடிவெடுத்து அதன் அடிப்படையில் அனுப்பி வைத்திருக்கின்றோம். உறுதியாக அரசை பொறுத்தவரையில் வந்து உறுதியாக இருக்கின்றது ஏழு பேர் விடுதலை என்பது. எனவே தான் ஆளுநர் வந்து அது குறித்து வந்து அவர் நிராகரிக்கவில்லை. எனவே அது வந்து பரிசீலனையில் தான் இருக்குது. எனவே வந்து நிச்சயமாக அழுத்தம் என்பது தமிழ் மக்களுடைய உணர்வாக இருக்கின்ற இந்த ஏழு பேர் விடுதலை அழுத்தம் என்பது நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். ஆளுநர் பரிசீலனை செய்யவே வேண்டியதில்லை, தமிழக அரசே முடிவு செய்யலாம், இதே போல முடிவு செய்யப்பட்டு தான் சந்தை சத்து வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், எங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இல்லை இல்லை, அங்கே அது தவறான இது. பொதுவாகவே ஒரு கேஸ் டு கேஸ் வந்து டிஃபர் ஆகும், மாநிலத்துக்கு மாநிலம் வந்து கேஸ் டு கேஸ் வந்து டிஃபர் ஆகுது. அது வந்து வேறு விதமான வழக்கு, இது வேறு விதமான வழக்கு. எனவே இரண்டு வந்து ஒப்பிட முடியாது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியுமோ அது செய்திருக்கின்றது. நிச்சயமாக தமிழர்களுடைய உணர்வு வந்து மீண்டும் வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் அழுத்தங்கள் கொடுப்போம். முதல் உற்பத்தி தொடங்கி ஆறு ஆண்டுகளிலே அணுக்கழிவு எடுக்கப்பட்டிருக்கணும்,
2022ல தான் செயல்பாட்டு சொல்றாங்க. இப்ப இது குறித்த அந்த முழுமையான விழிப்புணர்வு அரசாங்கத்தில் இருக்கு, அணுக்களை சேமிப்பதற்கு, அணுக்களை பத்திரமாக கையாள்வதற்கு. இல்லை இல்லை, இப்போ ஜூலை 10ஆம் தேதி அன்று பொதுமக்களுடைய அந்த கருத்து கேட்பு நிகழ்ச்சி வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். எனவே அதற்கிடையில் வந்து நாங்கள் வந்து கருத்து கூறுவது என்பது அது ஏற்புடைய விஷயமாக இருக்கின்றது. எனவே ஜூலை 10க்கு பிறகு இந்த கேள்வி கேளுங்க நீங்கள். தமிழ்நாடு பாராளுமன்ற புத்தகத்தில் வந்து பாரதியாருடைய தலைப்பாகை வந்து காவிரி நிலத்தில் இருக்கு, சர்ச்சையாக தொடர்ந்து பாட புத்தகங்கள் சர்ச்சை இல்லை. இது வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து இது விளக்கம் அளிச்சிருக்கு, அதுவே சஃபிஷியன்ட் நினைக்கிறேன். எதுங்க இல்லை, அப்படி இல்லை. அதாவது இப்போ தகுதியுடையவர்கள் எல்லோருக்குமே வந்து நம்ம வந்து சீட்டு தரோம், அதாவது எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, அதே போல் உள்ளாட்சி மன்றங்களில் எல்லா விதமான வாய்ப்பு தரோம். இப்போ இன்றைக்கி கூட கேபினெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு இப்போ இஸ்லாமிய பிரதிநிதி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து ஒரு கேள்வி என்பது வந்து அது குறுகிய எண்ணம் வந்து எங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக வந்து சிறுபான்மையின மக்கள் அனைவருடைய அந்த உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் தான் நம்மளுடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய பெஞ்சமின் கூட இங்கே இருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து சிறுபான்மை மக்கள் எல்லா பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை, கோடைக்கால வறட்சியும் சரி, அதே போன்று மழைக்காலத்திலும் சில வெள்ளங்களையும் சரி திறமையாக சமாளித்தது அம்மாவுடைய அரசு. ஏன்னா அம்மாவுடைய வழியில் நிச்சயமாக வந்து எல்லா விதமான ஒரு நெருக்கடியும் வந்து சமாளிப்பதற்கு திறன் பெற்ற அரசு தான் நம்மளுடைய ஆட்சி. எனவே அந்த வகையில் வந்து முதலமைச்சர் கூட வந்து இப்போ வந்து ஆய்வு நடத்தி பல்வேறு அறிவுரைகள் கொடுத்துருக்கின்றார். எனவே வந்து முழுமையளவுக்கு வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது குடி தண்ணீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை முழுமையாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் எல்லாமே வந்து நிச்சயமாக மழை வர்றதுக்கு வேண்டுங்க, மரங்கள் அதிகமாக நடுங்க, அதுவும் வந்து ஒரு பலன் தரும். அதாவது அவர் குடும்பத்தில் உள்ள வெற்றிடத்தை வேணால் நிரப்பியிருக்கலாம், அது வந்து மாறுபட்ட கருத்து இல்லை, அது வந்து அவங்க குடும்ப விஷயம். எங்களை பொறுத்தவரையில் ஒரு அவருடைய கூற்றை பார்க்கும்போது ஸ்டாலின் பொறுத்தவரை ஒரு பலூன் வியாபாரியாக தான் நிச்சயம் நான் பார்க்குறேன். பலூனில் வந்து எப்படி பலூன் வியாபாரி வந்து அந்த கேஸ் ஃபில் பண்ணோன்னா பலூன் பெருசாக இருக்கும், அதே கேஸ் போன பிறகு என்னாகும், பலூன் வந்து பறக்காது, கீழே விழுந்துடும், அதுவும் பலூனும் வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் திமுகவும் இப்போதை பொறுத்தவரை ஏதோ ஊதி கொஞ்சம் பெருசாகி அவருடைய கட்சியில் வந்து ஒரு வெற்றிடம் இருந்தது, ஒரு குடும்பம், அதாவது அப்பாவுக்கு பிறகு பிள்ளை அந்த வெற்றிடத்தை நிரப்பியிருக்காரு. ஆனால் எங்கள் தலைவர் எங்களுடைய அம்மா அந்த வெற்றிடம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் இன்றைக்கு நிரப்பப்படும், அதுதான் தமிழ்நாட்டிலே உறுதியாக இருக்கும். ஓகே, இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு டிபிஎஸ் அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் மிகப்பெரிய முரண்பாடு போயிருந்தது சமூக வலைத்தளத்திலிருந்து பத்திரிகையிலிருந்து செய்தி வந்தவங்க. அது வந்து செய்தி தான், அது வந்து தவறான செய்தி, அதனால் வந்து அதில் உண்மை இல்லை. எல்லோரும் இணக்கமாக இருக்கிறோம், ஒரே எண்ணம், மீண்டும் 2021 நம்முடைய இதே தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர்னுடைய பொன்மனச்செம்மல் ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி 21க்கு பிறகும் மலரும், அதற்கேற்ற அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த கருத்து மாறும் எப்போதும் இல்லை.